let the world hear his voice. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். யோவான் 13:15. இன்டர்நேஷனல் மிஷன் போர்டின் டைரக்டர் டாம் எல்லிஃப் என்பவர் எழுதிய கடிதத்தில் இந்தியாவின் மிஷனரி ஜி கிராக்ஸ் என்பவரின் வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை குறிப்பிட்டிருந்தார். ஜி கிராக்ஸ் புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசி ரோகன் என்பவருடன் காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது இன்னொரு கார் வந்து வேகமாக இவர்கள் கார் மீது மோதியது. மேலும் அது நிற்காமல் சென்று விட்டது. மிஷினரி தன்னுடைய இடத்துக்கு போய் காரை நிறுத்திய நேரம் இவர்கள் காரை இடித்த மற்ற கார் வந்து நின்றது. அதில் இருந்த 5 கல்லூரி மாணவர்களும் இவர்களை சுற்றி வளைத்து கொண்டனர். அவர்கள் மிஷினரியிடம், எங்கள் காரை சரி செய்ய நீங்கள் எங்களுக்கு $125 தர வேண்டும் என்று நிர்பந்தித்தனர். எங்கள் காரை இடித்தது நீங்கள், உங்களுக்கு ஏன் நாங்கள் பணம் தர வேண்டும் என்று மிஷினரி சொல்லி பார்த்தார். ஆனால் அவர்கள் கேட்டபாடில்லை. பயங்கரமாக தகராறு செய்து கொண்டிருந்தனர். எனவே வேறு வழியின்றி அவர்கள் கேட்ட தொகையை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார் அந்த மிஷினரி. இது அவருடன் வந்த புதிய விசுவாசி ரோகனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. ஆனால் மிஷினரியோ, நாம் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்ட வேண்டியவர்கள் என்று ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கு கூறி அவரை உற்சாகப்படுத்தினார். மேலும் அவர்கள் 5 பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தன்னோடு சேர்ந்து ஜெபிக்கும்படி அவரை கேட்டுக்கொண்டார். வீட்டிற்கு போன பின்பு மிஷினரி தன்னுடைய மொபைல் போனை எடுத்து பார்த்தார். ஃபேஸ்புக்கில் அவருக்கு 5 ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்திருந்தது. அடுத்த வாரம் காரை இடித்த அதே இடத்தில் தாங்கள் மிஷினரியை சந்திக்க விரும்புவதாக தெரிவித்தனர். மிஷினரியும் ரோகனும் அங்கு சென்று அவர்களை சந்தித்து அவர்களுக்கு சுவிசேஷம் சொன்னார்கள். அவர்கள் 5 பேரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவை பிறருக்கு காட்டும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நாம் தவறாமல் பயன்படுத்தினால் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். சிலுவை பாடுகளின் போது இயேசு கிறிஸ்து நடந்து கொண்ட விதம் அநேகருடைய உள்ளத்தை கரைத்தது. பிலாத்துவும் 100 அதிபதியும் சிலுவையில் அவருடன் அறையப்பட்ட கள்ளர்களில் ஒருவனும் இயேசு கிறிஸ்துவினால் வெகுவாக தொடப்பட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய சொற்களை விட நடக்கைதான் அநேகரை இயேசுவண்டை வழி நடத்தும். தேவன் தம்மை வெளிப்படுத்தும்படியான வாய்ப்பை நமக்கும் தருவாராக. God bless you. Have a blessed day.